ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, யூஎஸில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட் தாங்க பார்க்க போகிறீங்க. நான் லாஸ்ட் வீக் போட்ட விளாக்லேயே வந்து உங்களுக்கு இதே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டே வந்து உங்களுக்கு வெஜிடபிள் செக்ஷன் தனியாக, க்ராசரி தனியாக, அதுக்கப்புறம் வந்து பில் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம், நம்மளுடைய நொறுக்கு தீனி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து பில் ரிவ்யூன்னு போட்டிருப்பேன். இது எல்லாமே வந்து தனித்தனி விளாகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வாரத்தில். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண என்ன காட்ட போகிறேன்னா, என்ன அதாவது நீங்கள் என்ன இந்த ஷாப்பிங்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நான் வந்து ஹோல் விளாக் அந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து காட்ட போகிறேன். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக காட்டுறதோட எங்களுக்கு வந்து மொத்தமாக அந்த கடையை அப்படியே ஓஹோ மொத்தமாக எங்களுக்கு பார்த்த மாதிரி, அப்படியே நேரடியாக பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து வரணும்னா நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விளாகாக போடுங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கினாங்க. அதனால் நான் வந்து உங்களுக்காக வந்து இதை வந்து காட்டுறேன். இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக கடை நீங்கள் அப்படியே உங்களுக்கு உங்கள் கடைக்குள்ளே யூஎஸில் இருக்கிற கடைக்குள்ளேயே நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேங்க. பொதுவாக வந்து யூஎஸில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட் வந்து நம்ம ஊர் கடை மாதிரி தாங்க இருக்கும். அங்கே இருக்கிற அந்த ஓனர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக தெரியல, அதாவது ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருப்பாங்க. சிடுசிடுன்னா இது வந்து எப்படின்னா, நான் யூஎஸில் இருக்கவங்க யாராவது வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ யூஎஸில் இருக்க யாராவது என்ன மாதிரி இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பொதுவாக வந்து இந்த மற்ற அதாவது அமெரிக்கன்ஸ் அந்த கடைகள்லாம் இருக்குல்லங்க, அந்த இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவங்களாம் வந்து போன உடனே வந்து ஒரு வெல்கம் மாதிரி பண்ணுறது, ஹாய் சொல்கிறது, அப்படியே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய மூடையே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது இந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கறது, எல்லா மனுஷாலுக்கிட்டையும் எதிர்பார்க்கறது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து கடுப்பாக இருந்தது. இன்றைக்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து நான் இந்த ஷாப்பிங் இதில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து கொத்தமல்லி வந்து ரெண்டு கட்டு எடுத்தால் $1, ஓகேங்களா. நான் வந்து தவறுதெல்லாம் மூணு, ஆக்சுவலாக எனக்கு வந்து ரெண்டு தான் தேவை, அதுக்கு மேலே எனக்கு தேவைப்படாது. அதனால் வந்து நான் வந்து ரெண்டு தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த கொத்தமல்லி கட்டு வந்து ரெண்டும் ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்து போலகுது. அது வந்து எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்று நினச்சி ரெண்டு எடுத்துட்டேன். ஆனால் அந்த பில் போடுறவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து கரெக்டாக ரெண்டு கொத்தமல்லியோட ரேட் வந்து அவங்க வந்து $1 போட்டாங்க, இன்னொன்று வந்து 70 cents அந்த மாதிரி போட்டாங்க. அவங்க பில் போட்டதெல்லாம் கரெக்டு தான், பட் வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து நான் வந்து பில் எப்பவுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குதுங்க. நான் வந்து கடை விட்டு போகும்போது பில்லை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் நான் கடையை விட்டே போவேன். அப்படி இல்லைன்னா காரில் உட்காந்தாவது ஃபுல்லாக செக் பண்ணுவேன். எனக்கு அது எல்லா ஷாப்பிங்கும் நான் பண்ணுவேன், தெரியல அது நான் எனக்குரிய இது அது, ஓகேங்களா. நான் அதை செக் பண்ணுவேன். அப்படி நான் பார்க்கும் போது நான் வந்து ரெண்டு தானே எடுத்தேன், ஸோ மூணு கொத்தமல்லி ஏன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரைஸ் போட்டு அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை மூணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி கடுகடுன்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. நான் உடனே செக் பண்ணோன்னே ஓ மூணா நான் தெரியாமல் எடுத்துட்டேன் எனக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது. நான் அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து பொதுவாக வந்து இதே வந்து நான் வந்து ஒரு இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் கடையில் நான் அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா அவங்க வந்து என்னை ஹேண்டில் பண்ண விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த நேரத்தில் எனக்கு வந்து தோணுச்சு. தெரியல எனக்கு இந்த எனக்கு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த ஒரு கசப்பான அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் இந்த ஐட்டம் என்னடாது, இந்த பொண்ணு வந்து வீடியோவில் ஒன்று போயிட்டுருக்கு, பேசுகிறது ஒன்று பேசிகிட்ருக்கு. நான் ஏற்கனவே இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் இந்த அரிசி என்ன விற்கிறாங்க, இங்கே இருக்கிற காய்கறி பற்றி எல்லாமே நான் வந்து வ்ளாகில் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது டீட்டெயிலாக வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்க் கொடுத்து நீங்கள் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஊர்க்காலாம் அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறாங்க, நல்லா தாங்க இருக்கும் இங்கே. ஆனால் வந்து என்ன ஒன்றுனா, இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் யாராவது புதுசாக யூஎஸ்க்கு வரவங்க வாங்கினீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து 3 months முடிய போகிற ஐட்டம் கூட இங்கே வச்சுருப்பாங்க. நமக்கெல்லாம் ஊர்க்காலம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 months 8 months நம்ம வச்சு தாங்க சாப்பிடுவோம். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஊர் மேகி எல்லாமே கிடைக்கும், நூடுல்ஸ் எல்லாமே வந்து அதே டேஸ்ட்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனால் மேலே இருக்கிற அந்த படம் இருக்குல்லங்க, அந்த மேலே இருக்கிற அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்கலாம், ஆனால் வந்து டேஸ்ட்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னுடைய வெஜிடபிள் பர்ச்சேஸ்லாம் நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து க்ராசரி செக்ஷன் போகிறதுக்காக நான் போயிட்டுருக்கேங்க.
இப்போ நாங்கள் இருக்கிற யூஎஸ் அந்த நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வெஜிடேபிள்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் வந்து இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து யூஎஸில் இருக்கிற நிறைய பேருக்கு, நம்ம இந்தியன்ஸுக்கே இந்த விஷயம்லாம் தெரியுமாங்கிறது தெரியல. அதாவது நான் சொல்கிறது மெயினான சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு கிராமம் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான். அந்த இடத்துல வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து காய்கறி வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள் வந்து கிடைக்கும். மற்ற நாள் இருக்கும், பட் வந்து ரொம்ப நிறைய வச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஓல்டாக இருக்கும், அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மெயில் ஐடி மாதிரி நமக்கு வேணும்னா, சம்டைம்ஸ் வந்து தேர்ஸ்டே வரும், சில நேரத்தில் வந்து ஃப்ரைடே வரும். ஸோ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுடைய மெயில் ஐடியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள் வந்த அன்றைக்கி நமக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கஸ்டர்ட் பவுடர்லாம் நான் நிறைய வந்து ரெசிபிலாம் செஞ்சுருக்கேன்ல, அந்த இதெல்லாம் கூட இங்கே இருக்குது பாருங்கள். அதிலே வந்து வன்னிலா, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ, அப்புறம் வேறு ஏதோ ஒன்றுலாம் அந்த கஸ்டர்ட் பவுடர்லே இருக்குது. யூஎஸில் இருக்கவங்க யாராவது வந்து வேணும்னா இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கஸ்டர்ட் பவுடர் வேறு வேறு ஃப்ளேவரில் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து இந்த தீபாவளி, அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான், அந்த மாதிரி சில முக்கியமான இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இவங்க வந்து ஆஃபர் மாதிரி போடுவாங்க. அதாவது பெரிய பேக்கெட் வந்து நம்ம வந்து இப்போ அரை கிலோ, பெரிய வந்து ஒரு கிலோ, அந்த மாதிரி வந்து இப்போ அரிசிலாம் கூட வந்து நிறைய ஆஃபர் மாதிரி போடுறாங்க. அந்த மாதிரி டைமில் போய் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பயங்கர சேவிங்ஸ் ஆகுங்க. அதே மாதிரி இங்கே வந்து அவங்க வந்து பெருசாக விளம்பரம் படுத்த மாட்டுறாங்க, அது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து ஓ இந்த மாதிரிலாம் வந்து ஆஃபர் போடுவாங்களா நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிராசரிக்கே. நம்ம ஊரில் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து இந்த தந்தி பேப்பரில் அந்த மாதிரிலாம் வந்து விளம்பரம் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர், ஆயுத பூஜை ஆஃபர், அந்த மாதிரி இந்த மாதிரி இத்தனை கிலோ வாங்கினா இத்தனை கிலோ பருப்பு, அந்த மாதிரிலாம் நமக்கு போடுவாங்க. இங்கே வந்து பெருசாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதில்ல எங்களுக்கு வந்து, ஸ்டார்டிங்கில் வந்து தெரியலங்க, ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் பெருசாக வந்து இதை பற்றி வந்து இங்கே வந்து அப்படி போடுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டுறாங்க. அது வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி யாரும் வந்து சொன்னது இல்லை. ஸோ வந்து நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு இந்த மாதிரி வந்து ரம்ஜான் வரும்போது ஒரு எப்படியோ ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஒரு 4 மந்த்ஸுக்கு ஒன்ஸு. ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் கிராசரி போய் மொத்தமாக அந்த டைமில் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஒரு நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் வாங்கிறதோட ஒரு 2 கிலோ அதிகமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து எப்பவுமே பெரிய பெரிய பேக்கெட், ஒரு 5 கிலோ பேக்கெட், 10 கிலோ பேக்கெட் அந்த மாதிரி வாங்கும் போது பயங்கர சேவிங்ஸ். அது இந்த பட்டேல் பிரதர்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து பெரிய பெரிய பேக்கெட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. பட்டேல் பிரதர்ஸுங்கிறது இங்கே இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட், அது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இங்கே நிறைய இடத்துல யூஎஸில் இருக்குது. அதனால் நான் அந்த கடையை நான் சொல்கிறேன். அந்த கடையில் வந்து நிறைய இந்த அரிசி பருப்பு இதுக்கெல்லாம் நிறையவே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவினதை வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து முழு தேங்காய் இருக்கலாங்க, அது வந்து விலை அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அது வந்து எனக்கு வந்து அதுலேயும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன், ஃப்ரோசன் தேங்காய் நம்ம ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வாங்கிட்டு இருந்தேன். முழு தேங்காய் நம்ம ஊர்து மாதிரியே கிடைக்கும், ஆனால் வந்து ஒரு 3 எடுத்தோன்னா அதில் கம்பல்சரி வந்து 1 வந்து அழுகிதாங்க இருக்கும், கெட்டு போய் கிடக்கும். அதனால் வந்து நான் அதை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃப்ரோசன் கோகோனட் அந்த துருவினதே நான் வாங்கிட்டு இருக்கேங்க. அதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா சில கிராசரி ஐட்டம் எல்லாம் நான் வந்து பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். இங்கே நான் என்ன க்ராசரி ஐட்டமில் என்ன பார்த்துட்ருக்கேன்னா சில்லி, அந்த இது தாங்க பார்த்துட்ருக்கேன். மிளகா தாங்க, அந்த குண்டு மிளகா, நீட்டு மிளகா அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து மிளகாத்தூள் வந்து இங்கே எப்படி இங்கெல்லாம் வந்து மிளகா அரைக்கிறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி மிஷின் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கடையெல்லாம் இங்கே கிடையாது. நான் வந்து மிளகாத்தூள் வந்து எப்படி அரைப்பேன்னா மிக்சியில் தாங்க அரைப்பேன். நான் ஏற்கனவே வந்து அந்த மிளகாத்தூள் வந்து எப்படி மிக்சியில் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதுவும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யூஎஸில் இருக்கவங்க யாராவது மிளகாத்தூள் அரைக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கடையில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, ஆக்சுவலாக நான் வந்து இத்தனை நாள் நான் இந்த கடைக்கு வந்துட்ருக்கேன், நானே வந்து நோட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி அதாவது அந்த இந்த வீடியோ இந்த எடிட்டிங் ஒர்க்கெலாம் நான் அந்த இதில் வந்து இந்த வ்ளாக் பண்ணும் போது பார்க்கும் போது தான் நான் வந்து நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கடையில் பாருங்கள், அட்டை வந்து கட் பண்ணி அதில் வந்து ஐட்டத்தை வந்து அடக்கி வச்சுருக்காங்க பாருங்கள்.
நம்மளுடைய இந்தியன்ஸ் சேவிங்ஸ் மைண்டே தனி தாங்க. இங்கே இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குலாம் அப்படியே இந்த மிளகாத்தூளை எப்படி மிக்சியில் அரைக்கலாம், அப்புறம் வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த அட்டை வச்சுருக்காங்களே அந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி நிறைய கடைகளில் வச்சுருப்பாங்க, இந்த செல்ஃப் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அட்டையிலேயே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அதில் வந்து கையிலேயே வந்து இந்த எழுதியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வரைக்கும் நான் நோட் பண்ணலைங்க, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க. இது வந்து கடை ஃபுல்லாகவே இவங்க இப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஆனால் வந்து பெருசாக தெரியல, அது நல்லா தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணது அது பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து இந்த சிக்கன் மசாலா, தந்தூரி மசாலா, அதுக்கப்புறம் வந்து இந்த சென்னா மசாலா, அந்த மாதிரி பவுடருங்கெலாம் ஏகப்பட்டது வேறு வேறு பிராண்டில் நிறையாவே இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய, ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸு பிராண்டு சில இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, நமக்கு அதை பற்றின ஒரு பெரிய ஐடியா இருக்காது. நமக்கு நம்ம ஊர் ஐட்டம் ஏதாவது பிராண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம நம்பி வாங்கலாம். பட் என்ன எனக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி, இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிராண்ட்லாம் நமக்கு நம்பி வாங்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிற சிட்டியில் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற அந்தெல்லாம் கிடைக்கலங்க. எம்டிஆர் வச்சுருக்கிறாங்க, எம்டிஆர் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து எம்டிஆர் வச்சுருக்குறாங்க. இந்த ஆச்சி மசாலா, அப்புறம் வந்து இந்த சக்தி மசாலா, அதை வந்து கொஞ்சம் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல, அதை நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கிறதில்ல. பெரிய பெரிய சிட்டியில் வந்து சாதாரணமாக கிடைக்கிறத நான் பார்த்துருக்கேங்க. பொதுவாக இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஊர் மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குல்லங்க, இந்த தேங்காய் போலி, அதுக்கப்புறம் வந்து சமோசா, அந்த மாதிரி சாட் ஐட்டம்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அந்த பில்டிங் செக்ஷன் முன்னாடி வந்து விற்பாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே சும்மா ஒரு ட்ரேல வச்சுருவாங்க, அதில் வந்து விலை வந்து இத்தனை பீஸ் வந்து இவ்வளோ ரேட்டுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நமக்கு வேணும்னா அது நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஈவினிங் வந்து நல்லா சூடாக அந்த மாதிரி தேங்காய் போலி அதெல்லாம் வந்து சமோசா அந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்பாங்க. பொதுவாக நான் எல்லா நிறைய கடைகளில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில். ஆனால் வந்து இப்போ இந்த கொரோனா இதில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரிலாம் விற்கிறது கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஃப்ரைடே ஆனால் வரும், அது வந்து ஒருத்தர் நார்த் இந்தியன் ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அதே மாதிரி சிக்கன் 65 வந்து ஃப்ரைடே ஆனால் வந்து ஈவினிங் இத்தனை மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமிங் வச்சுருக்காங்க, அந்த டைமில் போனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதேமாதிரி சிக்கன் 65 கூட உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் இதில் அந்த பில்லிங் செக்ஷன் கிட்ட அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக அளவுலாம் வச்சிருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு ட்ரேல கம்மியான அளவு, அதாவது இங்க இருக்கிற கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க வச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் சில பிஸ்கெட் பேக்கெட்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஊர் பிஸ்கெட் பேக்கெட் எல்லாமே இங்கே கிடைக்குங்க, இந்த கிராக் ஜாக்கு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டானியா, பாலேஜி எல்லாமே கிடைக்கும். பட் வந்து இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பேக்கெட்டாக எடுத்த ஒரு ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக எடுத்த ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இதில் நீங்கள் செக் பண்ணி எத்தனை கவுண்ட் இருந்தால் நமக்கு லாபம் இருக்குது இந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். நான் இது வந்து நார்மல் டேஸ்லேயே போட்டிருக்காங்க, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சேவிங்ஸே தெரியல. இது வந்து 10 பேக்கெட் பிஸ்கெட் எடுத்தா 50 சென்ட் அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்து பில் பார்க்கும் போது தான், டீட்டெயிலாக நான் பார்க்கும் போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. நான் வந்து ஒரு 8 பேக்கெட் எடுத்திருந்தேன். ஸோ 5 பேக்கெட்டுக்கு ஒரு ரேட்டும், 3 பேக்கெட்டுக்கு கொஞ்சம் அதிகமான ரேட்டும் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஸ்நாக்ஸ், இந்த நம்ம ஊர் ஐட்டம் அதெல்லாம் கூட விற்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஐஸ்கிரீமு, சமோசா எல்லாமே இங்கே கிடைக்குது. இது எல்லாமே ஃப்ரோசன் செக்ஷனில் வச்சுருக்கிறாங்க. இடியாப்பம் அதெல்லாம் கூட இருக்குது, பரோட்டா, ஃப்ரோசன் பரோட்டா அதெல்லாம் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்க நம்ம ஊர் நொறுக்கு தீனி ஏகப்பட்டதை வந்து பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. மாதிரி இந்த முறுக்கு, அப்புறம் இந்த ஓட்டடை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து சில ஃப்ரெஷ்ஷும் கிடைக்குங்க. நம்ம ஆர்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி சில பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. நம்மளுடைய இந்தியன்ஸே வந்து சில பேர் வந்து இந்த தீபாவளி சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லி போட்டு அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. பொதுவாக அவங்கக்கிட்ட சில பேர் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எள்ளுருண்டை, அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை பர்பி அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நான் எடுத்து சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. ஏதோ 1-2 சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமலும் இருந்திருக்குங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் இருக்குது, அதுபடி நம்ம அதை அந்த குறிப்பிட்டதை எடுத்தால் நல்லாயிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை அப்படியே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் செக்ஷன்லேயே வச்சுருக்கிறாங்க. நான் பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டேன், ஸோ வந்து பில் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ ஐட்டம் இன்னைக்கு பர்ச்சேஸில் நான் வந்து
வந்து வாங்கினேன். இவங்க பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து கவரில் போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கடையில் வந்து ரிட்டர்ன் கிடையாதுங்க. ஒன்ஸ் நீங்கள் கடை விட்டு வெளியே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கோவிட் சமயத்தில் எல்லாருமே இந்த இடத்துல எல்லாருமே போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம ஊர் அந்த ஆட் பாக்ஸு, அப்புறம் ஸ்டீல் சாமான், நம்ம ஊர் குக்கரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த கடையில் மட்டும்தாங்க கிடைக்கும். இங்கே ஏகப்பட்ட ஐட்டம், அந்த அஞ்சரை பெட்டி, அது அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி மாவு உருட்டுறது அதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து எப்பவுமே இந்த ஃப்ரெண்ட் செக்ஷனில் வச்சுருப்பாங்க. சில பேர் புதுசாக வந்து யூஎஸ்க்கு வந்து செட்டில் ஆகிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸில் இதை வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் ப்ரைஸ்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்தியாவிலேருந்து அவங்க வந்து ஃப்ளைட்டில் வரும்போதே வந்து லக்கேஜில் போட்டு அவங்களுக்கு தேவையான பாத்திரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து பெருசாக இங்கே வந்து நம்ம ஊர் ஸ்டீல் சாமானும் பெருசாக வாங்க மாட்டாங்க அந்தளவு. அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுலாம் கூட வந்து உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு தான் வருவாங்க. சில பேர் கல்லே கூட எடுத்துகிட்டு வராங்கங்க. அந்த அம்மிக்கல் மாதிரி இருக்குல்லங்க சின்னது, அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வராங்க இங்கே சில பேர். அதே மாதிரி நம்ம ஊர் இந்த சோப்பு ஐட்டமு, நம்ம ஊர் அப்படியே இந்த இடம் வந்தாலே அப்படியே நம்ம என்னவோ நம்ம ஊரில் ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஊர் கடையில் உள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இந்த இடத்துல எனக்கு வந்தால் ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஊர் கடையை பார்த்த மாதிரியே இருக்குதுங்களா. பாருங்க அந்த மெகந்தி கோனு அதெல்லாம் கூட விற்கிறாங்க. சில பேர் வாங்குறவங்க இங்கே வாங்குறாங்க. இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும், வேறு மற்ற கடையிலெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வந்து இது வந்து ரொம்பவே வந்து இங்கே இந்தியன்ஸ் வந்து கடை வச்சு நடத்துறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இது வந்து இந்த மாதிரி ஐட்டம் வந்து அமேசானில் கூட விற்கிறாங்க. அதே மாதிரி சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கு சில ஆப்லாம் இருக்குது, அதில் கூட சேல் பண்ணுறாங்க. நம்ம ஊர் ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து தெரியல அது வந்து எந்த அளவுக்கு வந்து டெலிவரிலாம் கரெக்டாக பண்ணுவாங்கங்கிறது நான் இது வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஆனால் சில பேர் வாங்குறாங்க அந்த மாதிரி அமேசானில், அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எல்லாமே சில பேர் வாங்குறாங்க. பட் வந்து கடைக்கு போய் என்ன தான் அந்த கடைக்கு போய் நேரடியாக பார்த்து எது நல்லா இருக்குது எது அப்படிங்கிறது பார்த்து வாங்குறதுல இருக்கிற விஷயமே தனிதாங்க. இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.